என்று மின் ரசாயனத்தில் பகுதி மூன்று இடம்பெற இருக்கின்றது பகுதி ஒன்று பகுதி ரெண்டு ஆகியவை ஏற்கனவே உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமான விடயங்களை நீங்கள் இன்னும் தீவிர ஆராய்ந்து அந்த அதிலே ஏதும் ஐயப்பாடுகள் இருக்குமாக இருந்தால் அதை நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு அந்த உங்களுடைய ஐயப்பாடுகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அந்த வகையிலே இன்று பகுதி மூன்றுக்கான மின் ரசாயனம் என்றும் என்ற பாட அலகிலே பகுதி மூன்றுக்கான விரிவுரைகள் இன்று ஆரம்பிக்க இருக்கின்றது இதை நீங்கள் மிக அவதானத்துடன் அவதானித்து உங்களுடைய கற்களை பூரணப்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அந்த வகையிலே முதலாவதாக இந்த மின் ரசாயனம் பகுதி மூன்று என்றதை நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் மின்வாய்களின் வகைகள் என்றதை பற்றி நாங்கள் இன்று படிக்க இருக்கின்றோம் இப்போ மின்வாய்கள் என்று நீங்கள் சொல்லியிருந்தால் உங்களுக்கு பொதுவாகவே தெரியும் பேட்ரிஸ் கலங்கள் கலங்கள் வந்து இந்த மின்வாய்களை கொண்டு உருவாக்கப்படுகின்றது அந்த வகையிலே கலங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் டோர்ச்சல் லைட்ஸுக்கு பாவிக்கின்ற பேட்ரிஸ் பொதுவாக நீங்கள் இப்போ கூடுதலாக உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு பாவிக்கின்ற பேட்ரி அப்போ இந்த கலங்களிலே ரீசார்ஜபிள் செல்லும் இருக்குது அப்படி ரீசார்ஜபிள் செய்ய முடியாத கலங்களும் அங்கே இருக்கின்றது ஆகவே இந்த கலங்களை பொறுத்த நீங்கள் அந்த கலங்களை பற்றி நீங்கள் கலங்களுடன் நீங்கள் தொடர்ச்சியாக கலங்களோட உங்களுடைய செயற்பாடுகள் இருந்த பொழுதிலும் அதுகளுடைய தொழிற்பாடுகள் அதிலே இருக்கின்ற ரசாயன பதார்த்தங்களை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது ஒரு அவசியமாகும் உங்களுடைய பாட அலகிலே இது ஒரு முக்கியமான அழகாக இங்கு கருதப்பட்டிருக்கின்றது ஓ அந்த வகையிலே நாங்கள் இங்கு கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்னவென்று சொன்னால் அவதானித்தீங்கள் என்னது தெரியும் மின்வாய்களின் வகைகள் என்றதை நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறோம் மின்வாய்கள் இலக்ட்ரோட்ஸ் டைப் ஆஃப் இலக்ட்ரோட்ஸ் மின்வாய்களின் வகைகள் என்றதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் அதிலே முதலாவது நீங்கள் பார்க்குறீங்கள் உலோக உலோக அயன் மின்வாய் முதலாவது மின்வாய் நாங்கள் பார்க்கின்றோம் உலோக உலோக அயன் மின்வாய் இது நீங்கள் முதலாவதாக பார்க்கின்ற அயன் மின்வாய் இரண்டாவது மின்வாய்கள் நாங்கள் பார்க்கின்றோம் உலோக நீரில் கரையாத உப்புக்களின் மின்வாய் உலோக நீரில் கரையாத உப்புக்களின் இந்த மின்வாய் என்றதை பற்றி இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்றோம் மூன்றாவதாக வாயு மின்வாய் கேஸ் எலெக்ட்ரோடு என்றதை பற்றி பார்க்குறீர்கள் வாயு மின்வாய் நான்காவது தாள்தேற்று மின்வாய் ரிடாக்ஸ் இலக்ட்ரோட் தாள்தேற்று மின்வாய் என்று நான்கு வகையான மின்வாய்களை நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள் இப்போ இந்த நான்கு வகையான மின்வாய்களும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இவற்றுடைய தொழிற்பாடுகளை பற்றியும் நாங்கள் இனி பார்க்க போகின்றோம் சரியா பிள்ளைகள் ரைட் முதலாவது அந்த வகையிலே நாங்கள் பார்க்குறோம் உலோக உலோக அயன் மின்வாய் கவனிங் உலோக உலோக அயன் மின்வாய் என்றதை பற்றி நாங்கள் முதலாவதாக பார்க்குறோம் அப்போ அந்த சொல் பதத்திலேயே இந்த கருத்து இருக்குது எப்படி சொல்லப்படுகிறது உலோகமும் உலோகமும் ரைட் அந்த உலோகத்தினுடைய அயன் கரைசல் நீரில் கரையக்கூடிய கரைசலையும் கொண்ட அந்த மின்வாயைத்தான் நாங்கள் இவ்வாறு அழைக்கின்றோம் உலோக உலோக அயன் மின்வாய் என்று அழைக்கின்றோம் சரியா பிள்ளைகள் அப்போ உலோகமும் அந்த உலோகத்தை அந்த கரைசலுக்குள்ளே நீங்கள் வைக்க அந்த உலோகத்தின் ஒரு நீர்க்கரைசல் கரையக்கூடிய கரைசலுக்கு வைக்கல ஏற்படுகின்ற அந்த மின்வாயைத்தான் நாங்கள் இவ்வாறு அழைக்கின்றோம் இங் அதை மாதிரி நான் இங்கே உங்களுக்கு உதாரணத்தை காட்டியிருக்கிறேன் பாருங்கள் மக்னீசியம் என்ற ஒரு 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 உலோகம் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கு அதனுடைய கரைசல் இங்கே வைக்கப்பட்டிருக்கு எம்ஜி டூ பிளஸ் கரையக்கூடிய உப்புக்கள் மெக்னீசியம் நைட்ரேட் மெக்னீசியம் குளோரைட் அப்படி கரையக்கூடிய உப்புக்கள் இதில் வைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இன்னும் ஒரு மின்வாயை நாங்கள் பார்ப்போம் இங்கே பாருங்கள் செப்பு மின்வாய் அதனுடைய ஒரு கரைசல் இதைத்தான் நாங்கள் சொல்லுவது உலோக உலோக அயன் மின்வாய் என்று நாங்கள் ரைட் இதனுடைய தொழிற்பாடுகளை பற்றி இனி நாங்கள் பார்க்க போகுது இப்போ பாருங்க முதலாவதாக நாங்கள் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கள் என்றால் தெரியுங்க பாருங்கள் இத்தாக்கம் பின்வருமாறு நிகழ்கின்றது அப்போ நீங்கள் இதை பார்த்தீங்களன்னா தெரியும் இந்த தாக்கம் நிகழ்கின்ற அந்த நிலையை பாருங்கள் எப்படி இருக்கென்றுவா பிஞ்சு பாருங்க தாக்கம் நடத்தப்படுகின்ற நிலையை பாருங்க எம்ஜி திண்மம் இது உலோகம் இது இது வந்து ஒரு எலக்ட்ரோட் இல்லையா இது வந்து ஒரு எலக்ட்ரோட் சரியா அப்போ அந்த எலக்ட்ரோடில் நீங்கள் என்றால் தெரியும் இந்த உலோகம் ரைட் உலோகம் அந்த கரிசலுக்குள்ள வைக்கைக இந்த உலோகம் என்ன செய்யுது என்று சொன்னால் இலத்திரன்களை விடுவிக்கிறது தனது மேற்பரப்பிலே இலத்திரன்களை விடுவித்து இந்த அயன்கள் இருக்கிறது தானே எம்ஜி டூ பிளஸ் அயன் அதை இங்கே கரிசலுக்கு அனுப்புகிறது சரியா அப்போ இந்த உலோகம் கரையை வழிக்கணும் இந்த தாக்கம் நடைபெறுகின்ற பொழுது இங்க இந்த உலோகம் கரைய வழிக்கும் சரியா இந்த உலோகம் இங்க என்ன செய்கிறது கரைஞ்சி கொண்டு போகிறது மாறி போகும் தாக்கம் தாக்கம் நடக்கிறது இத்தாக்கம் பின்வருமாறு நிகழ்கின்றது முகவை ஒன்றினுள் மக்னீசியம் டூ பிளஸ் அயன்களை கொண்ட கரைசலினுள் திண்ம மெக்னீசியம் துன்னொன்றை அமழ்த்திய உடன் மக்னீசிய அணுக்கள் இலத்திரன்களை இழந்து எம்ஜி டூ பிளஸ் அயன்களாக கரசலில் செல்வதற்கான நாட்டம் உருவாகின்றது சரியா அப்போ மக்னீசியம் அயன்களை மக்னீசியம் கோலை அந்த அயன் அயன்கரைசலுக்குள்ளே வைக்கல அது இலத்திரன்களை இழந்து எம் கூடவே எம்ஜி டூ பிளஸ் அயன்களையும் இழந்து இந்த கரசலுக்குள் அந்த எம்ஜி டூ ப்ளஸ் அயன்களை செலு செல்வதற்கான நாட்டத்தை ஏற்படுத்துகிறது இதை இந்த டயகிரத்தில் நான் காட்டியிருக்கிறேன் அப்போ இலத்திரங்கள் விடுவிக்கின்ற ஒரு நிலையை இங்கே நான் காட்டியிருக்கின்றேன் விளங்குதா ரைட் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இது உங்களை படிவம் விளங்குதானே இந்த செக் இது நீட்டாக விளங்குதானே இந்த நோட்ஸில் இருக்கிற இவ்வளவு விடயமும் என்னத்தை கூறுகிறது இந்த கோல் இது இந்த கரைசலுக்குள்ளே கரைந்து சரியா இந்த கோல் இந்த கரைசலுக்குள்ளே கரைந்து எம்ஜி டூ பிளஸ் சைன்களை விடுவித்துக்கொண்டு இருக்கின்றது இனி அடுத்ததுக்கு வருவோம் பாருங்க எம்ஜி டூ ப்ளஸ் அயன்களை கொண்ட கரைசலினுள் மக்னீசிய துண்டொன்றை அமழ்த்தியவுடன் பிள்ளைங்குதா எம்ஜி டூ ப்ளஸ் அயன்களை கொண்ட அந்த கரைசலுக்குள் மக்னீசிய துண்டொன்றை அமழ்த்தியவுடன் மக்னீசியத்தில் இலத்திரன்கள் விரைவாக உருவாக்கப்படும் இவ்விளத்திறன்கள் கரைசலில் காணப்படும் நேரேற்றம் கொண்ட எம்ஜி டூ அயன்களின் ஒரு படலத்தால் சூழப்பட்டிருக்கும் இப்படையானது உலோகத் துண்டில் காணப்படும் எதிரேற்றங்களால் கவரப்படுவதால் துண்டிற்கு மிக நெருக்கமாக அமைந்திருக்கும் விளங்குதான் இதை கவனியுங்க இந்த விஷயத்தை நான் திருப்பிதான் சரியோ இங்க வாங்கோ இதுதான் அந்த விஷயம் ரைட் இப்போ நாங்கள் முதலாவதாக உங்களுக்கு அங்கே என்ன சொல்லி நாங்கள் இந்த இடத்துல இப்ப நீங்கள் அந்த விஷயத்தை கவனியுங்கள் பிள்ளையால் இருக்கா முதலாவதாக நாங்கள் பார்த்திருந்தோம் என்றால் அங்கே நாங்கள் சொல்லப்பட்டிருந்த விஷயம் இந்த இடத்துல இந்த மக்னீசியம் திண்மம் இவ்வாறாக அங்கே எம்ஜி டூ ப்ளஸ் என்ற அயன்களை விடுவித்து கூடுதலாக இலத்திரனை அதனோடு சேர்ந்து இலத்திரனையும் விடுவித்து இருக்கிறது இதே நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அடுத்ததாக நான் சொல்லுகிறேன் என்னென்றால் இந்த இதுக்குள்ளே இருக்கின்ற இந்த எம்ஜி டூ ப்ளஸ் என்ற அயன்கள் திரும்பவும் என்ன நடக்கப் போவதென்றால் எம்ஜி டூ ப்ளஸ் என்ற இந்த அயன்கள் இந்த இலத்திரன்களை வாங்கி இலத்திரன்களை வாங்கி அவை மெக்னீசியமாக மாறுகின்ற ஒரு நிலையும் ஏற்படும் அப்போ இலத்திறன்களை வாங்குகின்ற ஒரு நிலையும் ஏற்படும் அப்போ இப்போ போகுது என்று சொன்னால் அங்கே இந்த ரெண்டாவது வசனத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்றால் இவ்வாறு உருவாக்கப்படுகின்ற இதிலிருந்து விடுவிக்கப்படுகின்ற இந்த இலத்திறன்கள் இந்த கோளிந்த மேற்பரப்பில் இருக்கிறது இந்த எம்ஜி டூ சயன்கள் அதை சூழ ஒரு படையாக காணப்பட்டிருக்கின்றது கவனிக்கிறோம் எம்ஜி டூ பிளஸ் சயன்கள் இதை சூழ ஒரு படையாக காணப்பட்டிருக்கின்றது இப்படி இருக்கிறது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வாறாக ஒரு படையாக சூழப்பட்டிருக்கிறது எம்ஜி டூ ப்ளஸ் அயன்கள் நேர் அயன்கள் ஒரு படையாக சூழப்பட்டிருக்கிறது இங்கே இலத்திரன்களின் இந்த செறிவு கூடுதலாக காணப்படுகிறதன் காரணமாக இந்த படைகள் இங்கே நெருக்கமாக காணப்பட்டு அங்கு ஒரு நெருக்கமான நிலையிலே இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் அங்கே நான் சொன்ன விஷயம் அப்போ ஒன்று இந்த எம்ஜி டூ ப்ளஸ் இலத்திரங்களை இங்கே விடுவிக்கும் எம்ஜி டூ ப்ளஸ் அயன்களை விடுவிக்கும் இரண்டாவது இந்த கணசலில் காணப்படுகிற எம்ஜி டூ ப்ளஸ் அயன்கள் அந்த இலத்திரங்களாலே கவிரப்பட்டு திரும்ப இவ்வாறு படுகின்ற ஒரு நிலைமையும் உருவாக்கப்பட்டிருக்கும் சமநிலையில் என்ன நடக்கும் என்று பாருங்கள் சமநிலையில் இங்கே சமநிலையில் என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால் பிள்ளைகள் சரியா இந்த அயன்கள் சரியா ஓகே இப்போ நீங்கள் கவனிக்க சமநிலையிலே நாங்கள் இதை பற்றி ஒருக்கா பார்ப்போம் சமநிலையில் சரியா சமநிலை சமநிலையில் ஓகே இந்த எம்ஜி என்ற உலோகம் கரைசலுக்குள் இலத்திரன்களை விடுவிக்கின்ற வீதமும் சரியா அல்லது அந்த எம்ஜி டூ பிளஸ் என்ற அயன்களை அனுப்புகின்ற வீதமும் ரைட் அதே மாதிரி திரும்பவும் அந்த எம்ஜி டூ பிளஸ் அயன்கள் இங்கே இருக்கு இந்த இளத்திறன்களை வாங்குகின்ற வீதமும் ஒரு நிலையில் சமனாக காணப்படுகிறது அதைத்தான் நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம் விளங்காவில் கவனிக்கணும் அப்போ அங்கே ஒரு மின்வாய் சமநிலை ஒன்று ஏற்படுகிறது இதைத்தான் இங்கே நாங்கள் சொல்லுகிறோம் சமநிலையிலே ஒரு மின்வாய் சமநிலை ஒன்று ஏற்படுகிறது இவ்வாறு சமநிலை ஏற்படுகின்ற நேரம் ஒரு சமநிலை ஒரு பேலன்ஸ்ட் ஒரு மின்வாய் சமநிலை ஒன்று ஏற்படுகின்ற நேரம் இந்த கோளுக்கும் கரசலுக்கும் இடையில் ஒரு அழுத்த வேறுபாடு ஏற்படும் சரியா யாருக்கும் யாருக்கும் இடையில் ஏற்பட போகுது பிள்ளையில் கோளுக்கும் இந்த எலக்ட்ரோட் இந்த கோளுக்கும் சரியா இவருக்கும் இந்த கெரஷல்களுக்கும் இடையில் ஒரு அழுத்த வேறுபாடு ஒன்று ஏற்படும் இதுவே இதன் மின்வாய் அழுத்தம் எனப்படும் அதைத்தான் உலோக உலோக அயன் மின்வாய் என்று சொல்லுவோம் அப்போ அதுக்கிடையில் ஒரு அழுத்த வேறுபாடு ஒரு ஏற்ற பகிர்வு ஒன்று இடம் பெறும் இதனாலே அழுத்த வேறுபாடு இடம் பெறும் அப்போ இதை மின்வாய் அழுத்தம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் விளங்குதா இந்த மின்வாய் அழுத்தத்தை எழுதுகிறதுக்கு ஒரு முறை பொதுவாக மின்வாய் அழுத்த பெருமானங்கள் எல்லாம் தாழ்த்தல் பெருமானங்களாக எழுதப்படுவது ஒரு வழக்கம் விளங்குதா தாழ்த்தல் பெருமானமாகத்தான் தாழ்த்தல் நிலையில்தான் மின்வாய் அழுத்தங்களை நாங்கள் எழுத வேண்டும் அவ்வாறு ஒரு சமநிலை இடம்பெறுகளை ஒட்சி ஏற்றமும் இங்கே பாருங்க ஒட்சி ரைட் இதில் ஒரு சமநிலை ஒன்று எங்களுக்கு உருவாகி இருக்கைக்குள்ள இந்த இடத்தில் ஒரு சமநிலையை நீங்கள் உருவாக்கி பார்த்திருந்தால் கவனிக்கணும் இதில் நாங்கள் ஒரு சமநிலையை ஏற்படுத்தி பார்த்திருந்தீர்களாக இருந்தால் இங்கே பாருங்கள் ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் இணைத்தாக்கங்களாக இடம்பெறுகின்றது ஒட்சியேற்றலும் தாழ்த்தலும் இணைத்தாக்கங்களாக இடம்பெறுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் சரியா ஓக்சியேற்றம் தாழ்த்தல் வந்து இணைத்தாக்கங்களாக இடம்பெறுகிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அவர் ரெண்டும் இருக்கும் ஆக்சியேற்றமும் இருக்கும் தாழ்த்தலும் சமநிலையில் இளத்திறன்களை இழக்கின்ற வீதமும் ஏற்கின்ற வீதமும் சமனாக இருக்கும் இந்த நேரம் இந்த கோளுக்கும் கரைசலுக்கும் இடையில் ஏற்படுகிற அழுத்த வேறுபாடு அதன் மின்வாய் அழுத்தம் எனப்படும் சரியோ அதை நாங்கள் இவ்வாறு குறிக்கலாம் அப்போ ஒரு மின்வாய் அழுத்தத்தை நீங்கள் குறிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இப்படி குறித்து கொள்வோம் நியம நிபந்தனை இதை பற்றி நான் விளங்கப்படுத்துகிறேன் நியமம் ஒரு ஏடிஎம் அமுக்கம் அல்லது ஒன்று தர பத்தினைந்து ஐந்து பஸ்கால் என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து பாகை சி வெப்பநிலை கரைசலின் செறிவு ஒன்று தசம் சைபர் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீயாக இருக்க வேணும் இது ஒரு நியம நிபந்தனைகள் சரியா அமுக்கத்தை பற்றி நாங்கள் கதைக்க வேணும் வாயு மின்வாயு அது பெறுவோம் இங்கே கரைசல் என்றபடியால் செறிவை பற்றி கதைங்க ஒன்று தசம் சைபர் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ இருபத்தைந்து பாகை சீல் ஸோ இ ஸ்டாண்டர்ட் இதை நான் எழுத காட்டேன் பாருங்க தாழ்த்தல் பருமதியில் எழுதுகிறீர்கள் எம்ஜி டூ பிளஸ் பௌதீக நிலை மாறுபடுகிறது ஆகவே இந்த கோட்டை கொண்டு வாரோம் இதை பற்றி நான் பின்னுக்கு வரைய இன்னும் தெளிவாக கொண்டு வாகிறேன் இவ்வாறு நாங்கள் இதை செய்யலாம் இதுதான் மின்வாய் அழுத்தம் இதுக்கு ஒரு பெருமதி இருக்குது இந்த எல்லாம் உங்களுக்கு பின்னுக்கு நான் தருகிறேன் விளங்குதான் இப்போ மின்வாய் அழுத்தத்தை பற்றி உங்களுக்கு இதில் ரைட் இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் கவனிங் இப்போ இதில் அந்த நோட்ஸோடு சரிதானே கவனிங் போது இங்கே சில அயன்கள் நன்றாக கவரப்பட்டு தமது இலத்திறன்களை மீளப்பெற்று பெற்று உலோக துண்டில் மீண்டும் ஒட்டி கொள்கின்றன திருப்பி ரிகாவன்னு கரைசலுக்குள்ளே இருக்கிற அயன்கள் மீண்டும் வந்து அந்த எம்ஜி டூ ப்ளஸ் திரும்ப வந்து உலோகத்தில் இளத்திறனை ஏற்று எம்ஜியாக ஒட்டி கொள்ளுகிறோம் ராய் அதுதான் இங்கே சொல்லப்பட்டு மேற்பரப்பில் இருந்து விடுவிக்கப்படுகின்ற அயன்களின் வீதம் மேற்பரப்பில் இணைகின்ற வீதத்துக்கு சரிசமனாக அமையும் பொழுது ஒரு இயக்க சமநிலை டைனமிக் ஈக்லிபிரியன் இயக்க சமநிலை ஏற்படுகிறது இந்த வேர்ட் முக்கியம் இயக்க சமநிலை ஏற்படுகிறது அத்தருணத்தில் குறித்த ஒரு மாறா பெருமானம் கொண்ட கவனிக்கோ குறித்த ஒரு மாறா பெருமானம் கொண்ட மறை ஏற்றங்கள் மக்னீசிய துண்டிலும் மாறா பெருமானம் கொண்ட எம்ஜி டூ ப்ளஸ் அயன்கள் அத்துண்டைச் சூழவும் காணப்படும் அப்போ மாறா பெருமானம் கொண்ட மெக்னீசியம் துண்டு மறை மக்னீசிய துண்டிலும் மாறா பெருமானம் கொண்ட நெகட்டிவ் சார்ஜ் மெக்னீசியம் அந்த கோளிலையும் மாறா பெருமானம் கொண்ட எம்ஜி டூ ப்ளஸ் அயன்கள் அந்த கோளை சூழவும் காணப்பட்டிருக்கும் இந்த இயக்க சமநிலை அங்கே காட்டப்பட்டிருக்கிற உருவில் சரியோ இப்போ மக்னீசிய துண்டில் காணப்படும் நிறையேற்றங்கள் கரைசலில் காணப்படுகிற நேரேற்றங்களால் சூழப்பட்டு சமப்படுத்தப்பட்டு காணப்படும் இதுதான் சமநிலை இவ்வாறான நிலை அடையப்படுகையில் நான் அத்தொகுதியை ஒரு மின்வாயாக வரையறுக்க முடியும் இதுதான் எங்களோட வேலை இப்போ நான் இதான் உங்களை படி வழங்கப்படுத்திட்டேன் இந்த நோட்ஸிலே அது இருக்கு மின்வாயாக நாங்கள் அதை வரையறுக்கிறோம் விலங்குதான் அடுத்த விஷயத்தை பாருங்கள் அடுத்த விஷயம் இங்கே பாருங்க ஒரு உலோகமானது அதன் அயன்களுடன் இயக்க சமநிலையில் உள்ள ஒரு தொகுதியானது ஒரு மின்வாயாக விலையறுக்கப்படும் அப்போ கரைசலில் இயக்க சமநிலையில் உள்ள மக்னீசியம் உலோகத்தின் இதை நான் தனியாக எடுத்து இங்கு காட்டியிருக்கிறேன் இப்படி காட்டியிருக்கிறேன் விளங்குதா இப்போ அதை நீங்கள் பார்க்கலாம் அப்போ வரவிளக்கணம் கேட்டால் மின்வாய் அழுத்தம் என்பதால் யாது விளங்குகின்றீர் இது ஒரு வரவிளக்கணம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு உலோகமும் அவ்வுலோகத்தின் நீரில் கரையக்கூடிய அயன் கரைசலும் தொடுகையில் உள்ளபோது சரிதானே மாறா வெப்பநிலையில் மாறா செறிவில்லை மாறா வெப்பநிலையில் குறித்த அந்த வரையறுக்கப்பட்ட செறிவிலை ஒரு குறித்த நிலையில் உலோகம் இலத்திறன்களை விடுவிக்கின்ற வீதமும் மீண்டும் உலோகம் இலத்திரன்களை கரைசலுக்குள் விடுவிக்கின்ற வீதமும் மீண்டும் கரைசலில் உள்ள அயன்கள் அவ் இளத்திறன்களை ஏற்றுக்கொள்கின்ற வீதமும் சமனாக உள்ளபோது கோலுக்கும் கரைசலுக்கும் இடையில் ஒரு ஏற்ற பகிர்வு ஏற்படும் இதனால் உருவாக்கப்படுகின்ற அழுத்த வேறுபாடு இதன் மின்வாய் அழுத்தம் எனப்படும் நல்ல விரிவாக சொல்லி நீங்கள் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்வீட்டாக எழுதலாம் அப்போ சிம்பிளாக சொன்னால் கோலும் கரசலும் சமநிலையில் இருக்கேக்க ரைட் இளத்திறன்களை விடுவிக்கின்ற வீதமும் கோல் இளத்திறனை விடுவிக்கிற வீதமும் கரைசல் அவ் இளத்திறன்களை கரைசலில் உள்ள அயன்கள் அவ் இலத்திறன்களை ஏற்கின்ற வீதமும் சமனாக இருக்கின்ற போது இந்த கோளுக்கும் கரசலுக்கும் இடையில் ஏற்படும் அழுத்த வேறுபாடு மின்வாய் அழுத்தம் எனப்படும் இலகுவாக நீங்கள் சொல்லலாம் ஓகே சரி அடுத்ததுக்கு வருவோம் பாருங்கள் இரு வழிகள் மூலமாக சமநிலை ஏற்படும் என்பதை மேற்படி விவரிப்புகளில் இருந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் சரிதானே அப்போ அதுதான் ஏற்கனவே இந்த விஷயம் உங்களுக்கு நான் சொல்லப்பட்டு இன்னொரு விதமாக சொன்னால் ஒட்டுமொத்த தொகுதியும் ஒரு ஒற்றி ஏற்ற தாழ்த்தல் தொகுதியாக இருப்பது வெளிக்காட்டப்படுகிறது இதான் அந்த அடுத்த முக்கியம் ஒட்டுமொத்த தொகுதியும் ஒற்றி ஏற்ற தாழ்த்தல் தொகுதியாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு வழிகாட்டி அப்போ மெக்னீசியம் ஆக்சிஏட்டப்படுகிறது படுகிறது டூ பிளஸ் ஆனது மெ தாழ்த்தப்படுகிறது அப்போ ரெண்டும் சமநிலையில் இருக்கும் இதற்கிறங்க நீர் அல்லது கரைசலுக்கும் உலோகத்துக்கும் இடையில் ஏற்றப்பிரிப்பு எவ்வளோ இருக்கும் நிகழ்கிறது என்ற எண்ணப்பாட்டை நான் மறக்கலாம் ரைட் இதுதான் விஷயம் இது சின்ன விஷயம் நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை இப்போ பிள்ளைகள் ரெண்டு விஷயம் இதில் கொண்டு வர இன்னமொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க போறீங்க என்னென்னு சொன்னால் இதில் நான் தந்திருக்கிறேன் கவனிங்கோ இந்த இடத்துல திரும்ப இங்கே வருவோம் இந்த இடத்துல ரெண்டு மின்வாய்களை நான் தந்திருக்கிறேன் விளங்குதா இரண்டு மின்வாய்களை இங்கே நான் உங்களுக்காக தந்திருக்கிறேன் ஒன்று மக்னீசியம் ஒன்று செப்பு இந்த தாக்க வீத தொடர் என்றது நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள் அதையும் பின்னுக்கு வரும் இந்த அழகில் அப்போ தாக்க வீத தொடரில் மக்னீசியத்துக்கு கீழே தான் செப்பு இருக்குது சரியா அது நாங்கள் பிறகு படிப்போம் இப்போ மக்னீசியம் செப்பை விட தாக்குதிறன் கூடியது மோர் ரியாக்டிவ் மெக்னீசியம் தேன் கோப்பா அப்போ அது என்னென்னு இங்கே காட்டுறேன்னு பாருங்க மெக்னீசியத்தையும் கோலையும் கரைசலில் தொடுகையில் வச்சிட்டீங்கள் நீங்கள் செப்பு கோலையும் செப்பு டூ ப்ளஸ்ந்த கரைசலையும் தொடுகையில் வச்சுருக்கிறீங்கள் நீங்கள் ரெண்டு விஷயம் விளங்குதா அப்படி இங்கே இருக்கு ஐம் சாரி ரெண்டு விஷயம் உங்கள் விளங்குதானே அதில் இப்போ அதில் நாங்கள் பார்த்தோம் என்றால் கவனி இங்கே பாரு இதையும் தொடுகையில் வச்சுருக்கிறீங்கள் இந்த இடத்துல ரைட் அது மாதிரி கொப்ப எலக்ட்ரோல் செப்பு மின்வாயையும் அதனுடைய கரசலையும் தொடுகையில வச்சுருக்கிறீங்கள் மக்னீசியம் மின்வாயும் அதன் க கரைசலையும் தொடுகையில வச்சுருக்கீங்க இந்த படத்தை வடிவாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல விளக்கம் இருக்குது என்ன நடந்துருக்கிறது மெக்னீசியத்தில் பாருங்க கொஞ்சம் பாருங்கோ இதுக்கு இல்லை இலத்திறன்கள அளவு அடர்த்தியை பாருங்கள் எவ்வளவு இருக்கண்டு எம்ஜி டூ ப்ளஸ் என்ற நேர் ஏற்றங்களை பாருங்கள் படையாக எப்படி காணப்பட்டிருக்கண்டு ஆனால் இஞ்ச பாருங்க எதிரேற்றத்தை பாருங்க இதோட ஒப்புடுங்கோ மக்னீசியன் கோலோட ஒப்படுங்கோ என்ன நடந்துருக்கு அங்கே ஏற்ற பிரிவு இங்கே குறைவாக இருக்குது இங்கே ஏற்ற பிரிவு கூடுதலாக இருக்குது அப்போ என்ன விளங்குறீங்க இவர் தாக்குதிறன் கூடியவர் இவர் தாக்குதிறன் குறைந்தவர் எப்படி இருந்தாலும் இவர் குறைந்த இந்த ஏற்ற பிரிப்பை கொண்டிருந்தாலும் இவர்கள் சூழப்பட்ட பகுதி குறைவாக இருந்தாலும் அதிலும் ஒரு இயக்க சமநிலை இருக்குது சரியா இதை மாதிரி அதுலேயுமே இருக்கும் செப்பாக படிந்திருக்கும் இருக்கும் நான் காட்டுகிறேன் பாருங்கள் இதை மாதிரி அதுலேயும் ஒரு இதுலேயும் இருக்கும் ஏற்றப்பாயிடும் அதை பார்ப்பேன் இதை கவனிங்கும் கொப்பை சரிதானே இதை மாதிரி தான் அங்கேயும் எழுதுகிறேன் கொப்பை டூ ப்ளஸ் ரெண்டு இலத்திரன்களை ஏற்று அங்கேயும் ஒருபடி ஒரு ஏக்கல் சமநிலையிலே அது வரும் எப்படி எழுதல நீங்கள் இப்போ இதைப்போல் எழுதுறாலும் எழுதலாம் அது வேறு இப்போ நீங்கள் இப்படி எழுதுறால் கொப்பை எப்படி எழு இது வந்து ஒரு பொதுவான முறை தாழ்த்தல் பெருமதியில் எழுதுகின்ற ஒரு முறை இப்போ நீங்கள் இதை விட பார்த்துருந்தால் சும்மா நோம்பல நீங்கள் இப்படி காட்டு சமநிலையை எப்படி காட்டலாம் சரியோ இப்படி காட்டலாம் இது வந்து தாழ்த்தல் பெருமதியிலே எழுதுகிறோம் இது செம்மையானது அது பழகிட்டு அப்படி பௌதிக நிலைகள் போடுங்கோ இல்லாடம் அதுதான் முக்கியம் பௌதீக நிலைகள் இங்கே முக்கியம் அது இல்லாட்டி புள்ளிகள் வழங்கப்படாது பரீட்சையில் அப்போ பௌதிக நிலைகளை போட்டுக்கொள்ளுங்கள் அப்போ இங்கேயும் ஒரு சமநிலை வரும் ஆனால் அங்கே வந்து நல்ல விரைவான ஒரு சமநிலை இருக்கும் இங்கே அந்த படத்தின் பிரகாரம் சரி அப்போ அதை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த இடத்தை நாங்கள் பார்ப்போம் கவனிங்க சரியா இப்போ ரைட் ஸோ இதுதான் அந்த விஷயம் அப்போ இங்கேயும் ஒரு இதை மாதிரியான ஒரு நிலவரம் இருக்கிறது ரைட் இங்கேயும் இருக்குது ஆனால் இங்கே குறைந்த வீதத்தோடு அந்த தாக்கம் நடக்குது இங்கே விரைவாக இருக்குது இதை வைத்து தான் அந்த தாக்க வீதத்தொடரை நாங்கள் கணித்து போடுறோம் சரியோ அடுத்ததுக்கு வருவோம் பிரிப்பின் நாட்டமானது உலோகத்தின் தாக்குதலில் தங்கி இருக்கும் சரியா உதாரணமாக செப்புக்கோளை பயன்படுத்தும் போதுள்ள ஏற்ற பிரிப்பானது செப்புக்கோளை நீங்கள் பயன்படுத்த போ பயன்படுத்துகின்ற பொழுதுள்ள அந்த ஏற்ற பிரிப்பானது மக்னீசியத்தை விட குறைவாகும் இதான் நான் உங்களை விளங்கப்படுத்தின அந்த படத்தில் இது மின் ரசாயனவியல் மூலகங்களின் தாக்கு திறன்களுடன் பார்த்தீங்களா இதான் நான் சொன்னேன் மின் ரசாயனவியல் மூலகங்களின் தாக்கு தொடர்பு படுத்தி விவரிக்கப்படுகிறது சரியோ இதன் விரிவான விளக்கம் பின்னுக்கு வரும் நீர்க்கரைசலில் இயக்க சமநிலையில் உள்ள மக்னீசியம் மற்றும் செப்பு உலோகங்களின் நடத்தைகள் செப்பு ஆனது மக்னீசியத்தை காட்டிலும் குறைவான தாக்கம் கொண்டது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள் அதான் உங்களோட அடுத்த விஷயம் விளங்குதோ சரி பொதுவாக வெளியேற்றப்படுகின்ற எந்த ஒரு அயனிலும் பெரும்பாலானவை தமது இலத்திரன்களை பெற்று மீண்டும் உலோகத்தோடு சேர்ந்து கொள்ளும் அதுதான் இப்போ இலத்திரன்களை கரைசலுக்குள்ள அனுப்பினால் கரசலுக்குள்ளே இருக்கிற அந்த அயன்கள் மீண்டும் இலத்திரன்களை பெற்று அந்த கோளிலே படியும் இதிலே படியும் இந்த ஒரு ரொட்டண்டு அண்டு நத்தீங்கன்னா இதில் படியும் ஓகே ஒப்புடுகையில் கரசலில் சிறிதளவு உலோக அயன்கள் உலோகத்தில் குறைந்தளவிலான ஏற்றம் இருத்தல் போன்ற நிலையை செப்பு வி அதான் சொன்னேன் செப்பில் ஏற்றம் குறைவாக இருந்தாலும் அங்கு சமநிலை இருக்கும் ஆனால் தாக்குதிறன் தான் மெக்னீசியத்தோடு ஒப்படைக்க அதுக்கு குறையும் ரைட் அந்த விளக்கமும் அதில் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ இங்கே பாருங்கோ அந்த ரெண்டு நான் முதல் சொன்ன விஷயம் இங்கே காட்டப்பட்டிருக்கு எம்ஜி டூ ப்ளஸ் ரெண்டு இலத்திறனை எடுத்து மெக்னீசியமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இங்கே போட்டிருக்கு அதை டயாகிராம் இங்கே இருக்குது இங்கே பிரிவு கூட சரிங்க இதில் செப்பு வந்து ரெண்டு இலத்திறன்களை எடுத்து வந்திருக்கிறது இங்கே பிரிவு வந்து குறைவு இருந்தாலும் ரெண்டிலேயும் ஒரு டைனாமிக் இயக்க சமநிலை ஒன்று இருக்கும் அங்கே அதை தாக்குதிறன் குறைவாக இருந்தது அதைத்தான் இந்த வசனத்திலே நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ மெக்னீசியத்தை காட்டிலும் செப்பு குறைவான தாக்குத்திறனை கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் செய்யும் ரைட் அப்போ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே அங்கே நல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இனி அடுத்த விஷயத்துக்கு சரியோ இப்ப சமநிலை ஒன்று சமநிலை ஒன்றுன்றது மக்னீசியத்துக்கு நான் கொடுத்தது முதலாவது படம் சமநிலை இரண்டின் நிலையை விட அதிக அளவில் இடப்பக்கம் நோக்கியதாக இருக்கிறது என்றால் அந்த இரு சமநிலைகளும் எழுதப்பட்ட முறை பற்றி குறித்து கொள்ள வேண்டும் இப்ப ரெண்டு சமநிலைகளையும் நீங்கள் பார்த்தீங்க என்றால் இப்போ சமநிலை ஒன்று நிலை சமநிலை ரெண்டின் நிலையை விட அதிக அளவில் ஓ அந்த இடப்பக்கம் நகர் அந்த அதாவது நேர் அந்த இலத்திரன்களை ஏற்று நேரேற்றங்களாக படுகின்ற நிலை இலத் நேரேற்றங்கள் அந்த இல இப்படி இதில் எடுங்கோ முன்னுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க இங்கே வேறு இந்த நேரேற்றங்கள் இந்த படை மாதிரி இந்த கோளில வந்து அணுகின்ற நிலை இங்கே அதிக அளவில் காணப்பட்டிருக்கிறோம் அப்போ அந்த சரிதானே அதைத்தான் தான் நாங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அடுத்தது மரபு விதிகளின்படி தாக்கம் ஒன்று தாழ்த்தல் வகையாக இருக்குமாறு எல்லா சமநிலைகளிலும் சமன்பாட்டின் இடது கைப்புறத்தில் இலத்திரன்கள் எழுதப்பட வேண்டும் இதுதான் இது மிக முக்கியம் விளங்குதா எழுதி காட்டுறன் பாருங்க எந்த ஒரு நிலைமையை நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் அதை இவ்வாறு எழுத வேண்டும் அதான் சொல்லியிருக்கிறார் இப்ப மக்னீசியம் இடதுகாய்புறத்தில் இங்கே இளத்திறன்களை இடதுகைப்புறம் இளத்திறன்களை நீங்கள் எழுத வேண்டும் இது ஒரு மரபு நின்ற சாயனம் எழுதக்க நாங்கள் தாழ்த்தல் பெருமானமாகத்தான் எழுத வேண்டும் சரியோ அதுதான் அங்கே மரபு விதி என்று சொல்லி இதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சரியா இப்போ அப்போ அந்த விதியை நீங்கள் அங்கே பார்க்குறீங்கள் இதைத்தான் நான் இந்த இடத்துல காட்டியிருக்கிறேன் விளங்குதோ இனி அழுத்த வேறுபாடானது அளவாக பதிவு செய்யப்படலாம் இந்த அழுத்த வேறுபாட்டை அளக்கிறதுக்குரிய கருவி மானி தான் இந்த அழுத்த வேறுபாட்டை அளக்கும் அதிலே சின்ன சிக்கல் இருக்கு அது என்னென்று பார்ப்போம் அழுத்த வேறுபாடானது வோல்டாக பதிவு செய்யப்படலாம் பெரிய அளவிலான மறைத்தன்மை நேர்த்தன்மை என்பவற்றுக்கிடையிலான வேறுபாடானது பெரிய அளவில் அழுத்தமாக இருக்கும் வோல்டேஜ் துரதிர்ஷ்டவசமாக மேற்படி வோல்டானது மேலே குறிப்பிட்ட தொகுதியுடன் ஒரு கருவியை இணைத்து அளவிட சாத்தியம் இல்லை இதுதான் நடந்த விஷயம் அப்போ அது என்னண்டு பார்ப்போம் சரியோ கவனியுங்க இப்போ அந்த இங்கு வரும் இந்த எலக்ட்ரோடுக்கு வாங்க இந்த எலக்ட்ரோடில் வோல்ட்டு மானியம் நினைக்க போகிறோம் வோல்ட்டு மானிக ரெண்டு டெர்மினல்ஸ் ரெண்டு முடிவிடங்களிலையும் நாங்கள் இந்த கனெக்ட் பண்ணணும் அப்போ இது வந்து உலோகம் தானே இது ஒரு உலோக கம்பி என்று யோசிங்கோ வோல்ட்டு மானின ஒரு பக்கத்தில் கனெக்ட் பண்ணலாம் இந்த கரைசலை என்னண்டு கனெக்ட் பண்ணுறது இப்போ இந்த கரைசலை வோல்ட்டு மானிக்க நாங்கள் வைக்க முடியாது சரியா அப்போ இந்த கரைசலை நீங்கள் வோல்ட்டு மாணிக்க வைக்கிறதுக்கு இடர்பாடு இருக்குது அப்போ வோல்ட்டு ஒரு முடிவிடம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் இன்னமொரு முடிவிடத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுல தான் உங்களுக்கு டர்பாடு இருக்குது அப்போ இதனால் தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் இந்த தனி மின்வாய் அழுத்தத்தை வோல்ட்டு மாணியால் நேரடியாக அளவிடுவது சந்தர்ப்பம் அற்றது சாத்தியம் அற்றது சரியா எங்களுடைய எங்களை பொறுத்தவரை சாதாரண நிபந்தனைகளில் ஓல்ட்டுமானியனுடைய இந்த தனி மின்வாய் அழுத்தத்தை ஓல்ட்டு மானியால் சரி சரியோ மானி என்ன செய்யும் என்று சொன்னால் இரண்டு முடிவிடங்களுக்கு இடையில் உள்ள அழுத்த வேறுபாட்டை அளவிடும் அப்போ இங்கே முடிவிடம் ஒன்று கிடைக்கப்படாது கரசல் தானே அதுதான் பிரச்சனை ரைட் அப்போ அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு சரியோ அப்போ நாங்கள் இனி பார்க்க போகிறோம் மானியொன்றை பயன்படுத்தி அந்த மானிய வைத்து கொண்டு எவ்வாறு இந்த தனி மின்வாய் அழுத்தங்களை அளப்பாது என்று பார்ப்போம் அது வந்து இந்த மின்வாய்களை பற்றி கற்று முடிந்த பிறகு அதுக்கு நாங்கள் வருவோம் சரி அடுத்த விஷயம் உலோக துண்டொன்று ஒரு ஓல்ட்டு மானிய இலகுவாக தொடுக்கக்கூடியதாக இருந்த பொழுதிலும் இதான் நான் சொன்னது ஒரு கரைசல் ஒரு கரைசலுக்கு அவ்வாறான அந்த செயற்பாடு இல்லை இங்கே வரும் உலோக துண்டொன்று ஒரு ஓற்று மானிய இலகுவாக தொடுக்கப்பட்டிருக்கிற பொழுதிலையும் அந்த கரைசலுக்கு அந்த சந்தர்ப்பம் அங்கே இல்லை அதுதான் அந்த பிரச்சனை ஒரு கரைசலுக்கு அவ்வாறான தொடுப்பை ஏற்படுத்துவது அது பிரச்சனையாகவே இருக்கும் இதான் நான் சொன்னேன் அவங்களுக்கு சரியா அப்போ இதை நாங்கள் தெரு நிவர்த்தி செய்கிறதுக்குத்தான் இந்த இந்த சொற்ப அதை டு மின்வாய் ரெஃபரன்ஸ் எலெக்ட்ரோடு ரெஃபரன்ஸ் எலெக்ட்ரோட்ஸ் மாற்றேட்டு மின்வாய் என்ற ஒரு மின்வாயை நாங்கள் பொருத்த வேண்டும் மாற்றேட்டு மின்வாய் என்ற ஒரு மின்வாயை வச்சு நீங்கள் மின்வாய் அழுத்தம் துணிய வேண்டிய இப்போ அந்த மெக்னீசியமோ அல்லது கொப்ப மின்வாயையும் வச்சு அந்த ரெண்டு முடிவிடங்களையும் மானியால் இணைத்து மானி அந்த முடிவிடங்களுக்கு இடையில் உள்ள அழுத்த வேறுபாட்டை அளவிடும் அதை வைத்துக்கொண்டு கணிப்பின் ஊடாக மக்னீசியம் மின்வாயின்ற மின்வாய் அழுத்தத்தை துணியலாம் அதுக்கு பிறகு வருவோம் அப்போ இதைத்தான் நாங்கள் மாற்றேற்று மின்வாய் அது நாங்கள் பொதுவாக இங்கு பயன்படுத்தும் தொகுதியாக நியம ஹைட்ரஜின் மின்வாய் நியம ஐதரசன் மின்வாய் மாற்றேற்று மின்வாயாக பயன்படுத்தப்படுகிறது இது பின்னுக்கு நான் காட்டுகிறேன் வாயு எலெக்ட்ரோட்டில் அதை பற்றி காட்டுறேன் தொடர்ந்த லெசனில் கவனிங் நியம ஐதரசன் மின்வாயில் என்ன கண்டிஷன் இருக்கின்றதை பாருங்கள் பின்வரும் நிபந்தனைகள் பயன்படுத்தப்படுகின்றது அந்த நிபந்தனைகளை பார்ப்போம் ஐதரசன் மின்வாயை பற்றி வாயு மின்வாய்க்க சொல்கிறோம் சரியா அங்கே பாருங்க அமுக்கத்தை பாருங்க கிட்டத்தட்ட ஒன்று தர பத்தின் ஐந்து பஸ்கால் ரைட் ஒன்று தர பத்தின் ஐந்து அதை இப்படி போட்டு இருக்கிறோம் ஃபுல் எமௌண்ட்டில் அல்லது கிட்டத்தட்ட நூறு கிலோ பஸ்கால் சொல்லுவீங்கள் அல்லது ஒரு ஏடிஎம் எல்லாம் ஒன்றுதான் அமுக்கத்தை ஒவ்வொரு அளவில சொல்லியிருக்கு சரியா மற்றம்பாடி ஒன்றுதான் அமுக்கமுடைய ஐதரசன் வாயு பாருங்க ஹைட்ரஜன் வாயு பயன்படுத்துகிறோம் அதை அமுக்கம் ஒரு ஏடிஎம் அல்லது நூறு கிலோ பேஸ்கர் அல்லது ஒன்று தர பத்தி ஐந்து பேஸ்கர் அக்ரேட் அன்னலவை வெப்பநிலை இருநூற்றி தொண்ணூற்றெட்டு கேள்வி அல்லது இருபத்தைந்து பாகை சி வெப்பநிலை கவனையும் கரைசலின்ற செறிவு இது ஏற்கனவே சொன்னது ஹெச் பிளஸ் அயன்களின் சரிவு ஒன்று தசம் சைவர் டெசிமெல்ல தெளிவாக போட்டிருக்கு மோல் டெசிமீட்டர் மைனஸ் இவ்வளவு நிபந்தனைகளோடு கொண்டு உருவாக்கப்படுகின்ற நியம ஐதரசன் மின்வாயைத்தான் இங்கே மாற்றேற்று மின்வாய் என்று நாங்கள் பயன்படுத்தி மின்வாய் அழுத்த பெருமதி கலத்தின்ற மின்வாய் அழுத்த பெருமதிகளை நாங்கள் துணிகின்றோம் சரியோ அடுத்ததுக்கு வருவோம் சரியா அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் வருவோம் அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கள்ன்னால் அடுத்ததில் உலோக நீரில் கரையாத உப்புக்களின் மின்வாய் இது ரெண்டாவது மின்வாய்க்கு வந்துட்டு அமைப்பேன் சரியா அப்படியா முதலாவது மின்வாய் என்ன உலோக உலோக அயன் கரைசல்களை கொண்ட மின்வாய் உலோக உலோக அயன் மின்வாய் அது முதலாவது ரெண்டாவது நான் படிப்பிச்சது நீரில் கரையாத உப்புக்கள் மின்வாய் இது உலோகம் ஆனால் இங்கே சொற்பதம் மாறுது நீரில் கரையாத நீரில் கரையாத அந்த உப்புக்கள் என்ற என்று மாறும் இதில் ரெண்டு மின்வாய்கள் கூட சிலவசில் வசதி சரியா ஒன்று கலோமல் மின்வாய் ரைட் இங்கே இருக்கு கலோமல் மின்வாய் இங்கே வர கலோமல் மின்வாய் கலோம் இது மோக்கி ரசத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த மின்வாயை ஆக்கிக்கொள்ளுங்க இப்போ இந்த மின்வாயின்ற இந்த அமைப்பு உங்களுக்கு தெரிய வேணும் தெளிவாக தெரிகிறதா ரைட் உங்களுடைய ரிசோர்ஸ் புக்கிலையும் இருக்குது அங்கேயும் பார்க்கலாம் இதை நீங்கள் எல்லாத்தையும் ஜூம் பண்ணி பாருங்கள் இதில் கவனியுங்கோ இதுக்குள்ளே வந்து நாங்கள் வைத்திருக்கிறோம் கேசிஎல் இந்த நிரம்பிய கரைசல் சச்சுரைட்டட் சொல்யூஷன் நிரம்பிய கரைசலைன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு மேலே அந்த கரைச்சல் அந்த ஒரு நீரில் விட்டு கரைக்க முடியாது அந்த திண்மம் மேக்சிமம் அதான் கரைஞ்சி இருக்கும் ரெண்டும் சரிதானே கரைசலும் அந்த துன்பமும் சமநிலையில் இருக்கும் கேசியல் திண்மமும் கரைச்சலும் நீங்கள் சமநிலைக்கு இருக்கும் அதுக்கு மேலே அதை கரைக்க முடியாது சரி அது கரதிரம்பு இருக்கதிலே நீங்கள் இன்னும் அதை தெளிவாக பார்க்கலாம் இப்போ இது பொட்டாசியம் குளோரைடுன்னு நிரம்பிய கரைசல் ஏனென்றால் கேசியல் நீரில் கரையும் அப்போ அங்கே சுயாதீன அயன்கள் இருக்கும் இந்த இதுகளை மின்ை கூடிய வகையில் கலோமல் பசை இதான் அந்த HGCL2 சிஎல் HG2CL2 துன்பம் HG2 டூ சிஎல் டூ எஜி டூ சிஎல் டூ ஆ டூ அண்ட் அயன் எச் சிஎல் டூ கலோமல் பசை கரையாது நீல கலோமல் பசை ஒரு பேஸ்ட் மாதிரி அதை எடுத்து இந்த இந்த போர்ஷனில் வச்சிருக்கிறோம் இங்கே இதுக்காக வச்சுருக்கிறீங்க ரசம் திரவ திரவநிலையில் இருக்கும் இந்த ரசம் வந்து உலோகம் என்ற ரசம் திரவநிலையில் காணப்படும் ஆகவே ரசத்தை வந்து நாங்கள் உலோகத்தை இது கீழே வைத்திருக்கிறோம் கீழே இது நான் சொன்னேன் மாற்றேற்று மின்வாய் வேறு இன்னொரு மின்வாயோட மின்வாயோடு கொண்டே தொடுக்கிறதுக்காக இந்த இரண்டாவது அரைக்கலத்தில் இணப்பதற்காக இதை பயன்படுத்தி இருக்கிறோம் இது வேறாக்கி இந்த கரைசலை நீங்கள் வெளியில் எடுக்கலாம் செப்பரேட் பண்ணி இங்கே இருக்கிறது பிளாட்டினம் மின்வாய் இதான் அந்த கடத்தி கடத்தி இங்கே இதுதான் பிளாட்டினம் மின்வாய் இதுக்கு வைக்கப்பட்டிருக்கு இவ்வளவும் கொண்ட இந்த அமைப்பு தான் கலோமல் மின்வாய் என்று நாங்கள் சொல்கிறோம் சரியா பிள்ளைகள் கலோமல் மின்வாய் என்று நாங்கள் இதை சொல்லுகிறோம் ஸோ இந்த கலோமல் மின்வாயிலையும் இந்த தாக்கத்தை பாருங்கள் இங்கே பாருங்க எப்படி இருந்திருக்குது அதே முறுக்க பாப்போம் சரியா கவனிக்க இது என்னென்னு இருக்குது இங்கே பாருங்க எச்ஜி டூ சிஎல் டூ இந்த இதே ஒரு அயன் இது கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு அயன் நிலையில் எழுத வேண்டும் என்றால் எச் டூ டூ இப்படி தான் இந்த அயனிக் ஃபோ அயன் நிலையில் இருந்தால் இப்படிதான் இருக்கு இது சரிதானே ஸோ இப்போ அது அதனால் நாங்கள் அடுத்த விஷயத்தை பார்ப்போம் ஓகே கவனிங் அப்போ இங்கே என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த மின்வாயில இந்த தாக்கம் இடம்பெற்றிருக்கிறது எச் டூ சிஎல் டூ ஏற்கனவே சொன்ன மாதிரி இடக்கை பக்கத்தில் இலத்திறன் இருக்க வேண்டும் அதை போட்டிருக்கிறோம் ரசம் திரவம் டூ சிஎல் மைனஸ் ஏகோஸ் வந்து விடுவிக்கப்படுகிறது இது ஒரு ஒரு பக்கத்தில் தாக்கம் சரிதா இது ஒரு வழியிலே நடக்கிறதாக்கம் சமநிலையிலே தாக்கத்துக்கு நீங்கள் சமநிலை அம்புக்குரிய நீங்கள் காட்டவர் இது ஒரு திசையிலே நடக்கிறதாக்கு சமநிலை தாக்கத்துக்கு நீங்கள் அந்த அம்புத்தையை காட்டி கொள்ள வேண்டும் இங்கே ரசம் இருக்குது கவனிங்கோ ரசம் திரவ நிலையில் இருக்குது சீஎல் மைனஸ் ஆயின்கள் இங்கே இருக்குது ஆகவே நீங்கள் அந்த விஷயத்தை காட்டுவதற்காக நீங்கள் அதை காட்ட என்றால் இந்த அம்புக்குறி நீங்கள் சமநிலை செயல்பாட்டை இப்படி காட்டியிருக்க வேண்டும் களத்தில் அதுதான் உங்களுடைய விஷயம் ரைட் இப்போ இது வந்து கலோமல் அமைப்பை வந்து இதில் காட்டப்பட்டிருக்கு அதே ஒரு அமைப்பு இதில் உங்களுக்கு இருக்கிறது அப்போ எச்ஜி டூ சிஎல் டூ ரெண்டு இலக்ட்ரோன்னு இருக்குது இது அதை ரியல் இலக்ட்ரோட்டை இதில் காட்டியிருக்கு அங்கே வந்து நான் அதை அமைப்பை காட்டி இது ரியல் எலக்ட்ரோட் இங்கே வரும் நீட்டாக இருக்குது அப்போ இந்த ரியல் இலக்ட்ரோட் வந்து இதில் நான் காட்டியிருக்கிறேன் ஸோ அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அப்போ இவ்வளவுந்தான் இந்த அழகில் உள்ள விஷயம் அப்போ ரெண்டு மின்வாய்கள் நாங்கள் இன்றைய வகுப்பில் பார்த்துருக்கிறோம் அடுத்த வகுப்பில் ஏனைய ரெண்டு மின்வாய்களையும் நாங்கள் பார்ப்போம் என்று கூறி இந்த இவ்வளவு நேரமும் இந்த வகுப்பில் நீங்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள் என்று எண்ணி இந்த வகுப்பை நிவர்த்தி செய்கிறேன் நன்றி வணக்கம்